உண்மைதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்கொண்டு எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவினை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாற்றார் ராமலிங்கம். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டியோ நினைவு கூறுவோம். எல்லாம் உள்ள இறையருளையும் குருவர்களையும் வணங்கி இந்த சிறப்பானதொரு சிந்தனை விருந்திலே இறையருளும் திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்ற இந்த சிறப்பான சிந்தனை விருந்தினை ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தரணி முருகேசன் ஐயா அவர்களுக்கும், அவர்களோடு நின்று இந்த யோகா சேவையை மனவளக்கலை பயிற்சிகளை பல மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மதுரை மண்டலத்தினுடைய செயலர் வழக்கறிஞர் ஐயா கதிரேசன் ஐயா அவர்களுக்கும், மண்டலத்தினுடைய பொருளாளர் துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தவம் ஏற்றி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சுபாஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு என்னை பேசுவதற்கான என்னுடைய தலைப்பை பெற்று இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கான காரணமாக அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அங்கேயர் கண்ணியம் அவர்கள், அதேபோல் இந்த சிந்தனை விருந்திலே கலந்து கொண்டு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அருட்சீடர்களே அருட்தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வணங்கி மகிழ்வதில் நான் பெருமை அடைகின்றேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒரு அற்புதமான ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய தலைப்பு, வாழ்வியல் நோக்கில் பஞ்ச கோஷங்கள். இந்த தலைப்பை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோ என்ற அடிப்படையிலே அதனுடைய ஆழமான தன்மைகள் உணர்வுகள் இந்த சிந்தனையினுடைய இறுதியிலே நமக்கு வெளிப்படும் என்ற அடிப்படையிலே முதலில் இந்த தலைப்பை நான் விவரித்துவிட்டு என்னுடைய பேச்சை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இந்த வாழ்வியல் நோக்கில் பஞ்ச கோஷங்கள் இரண்டு கட்டமைப்பாக அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்வியல் நோக்கம் என்றால் வேதாத்ரி மகரிஷியினுடைய அருட்சீடர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அது விவரமாகவே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். அதை பற்றி நான் விரிவாக சொல்வதை விட இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்பது என்ன என்று ஒரு மனிதன் முதலிலே ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரினங்களே பல லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 84 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்திலே இருப்பதாக ஒரு கணக்கீடு சொல்கின்றது. இந்த 84 லட்ச உயிரினங்களிலே அவற்றினுடைய அறிவினுடைய தன்மையினுடைய அடிப்படையிலே 5 புலன்களினுடைய எந்த புலன் அந்த உயிரினங்களுக்கு வேலை செய்கின்றது என்ற அடிப்படையிலே உயிரினுடைய அறிவாய் பொறுத்து அது சிற்றறிவாக குறிப்பாக 5 சிற்றறிவுக்கு உட்பட்ட விலங்கினங்கள் வரை அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கினம் வரை இருக்கின்ற இந்த 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அதிலிருந்து சற்று மனத்தினுடைய அறிவு பெற்ற 6வது அறிவு பெற்ற மனிதன் இவர்கள் இரண்டையும் நாம் பகுத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஓரறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கின்ற விலங்கினங்கள் பிறக்கின்றன, தன்னுடைய இனத்தினுடைய சந்ததியை விருத்தி செய்கின்றது, இறந்து விடுகின்றது. இது 5 அறிவு உட்பட்ட விலங்கினங்கள் உள்ளிட்ட தாவர ஊர்வன பரப்பன இவைகளுடைய வாழ்க்கை முறை. ஆனால் அதைவிட அந்த தன்மைகளை அலசி ஆராய்ந்து பகுத்து பார்க்கின்ற 6வது அறிவு என்ற ஒரு நுட்பமான அறிவை பெற்றிருக்கின்ற இந்த மனித குலம் அந்த அறிவை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை எப்படி கட்டமைக்கு கொடுத்து வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சிந்தனை விருந்து அமைய இருக்கின்றது. பொதுவாகவே
இந்த ஆறறிவு பெற்ற மனிதனானவன் தன்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்பது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணம் என்பது நான் என்ற சிற்றறிவுக்குள் அகப்பட்டிருக்கின்ற என்னுடைய அறிவானது பேரறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு உண்மை பொருள், ஒரு மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை முடிவான பொருளாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை நோக்கிய என்னுடைய பயணம் அமைக்கப்படுகின்ற பொழுது நான் சிற்றறிவு என்ற நிலையிலே இருந்து விடுபட்டு நான் பேரானந்த பொருள், அந்த பேரானந்த பொருளான அந்த பேரானந்த பொருளோடு நான் இணைகின்ற பொழுது என்னுடைய வாழ்வினுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கருத்துப்படி முழுமை பேறு என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற சிந்தனையை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த உயர்ந்த இந்த பேரானந்த நிலையை ஆறறிவு பெற்ற உயிரினங்கள் அடைகின்ற பொழுது அதனுடைய பயன் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோமையானால், இந்த வாழ்க்கையினுடைய பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சுழற்சியிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது, தன்னை ஃப்ரீ ஃப்ரம் தி பர்த் அண்ட் டெத், இந்த இரண்டு வாழ்வியல் நிகழ்ச்சிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு உயர்ந்த பேரானந்த பொருளான இறைநிலையோடு தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை என்பது ஐந்தறிவு விலங்கினங்களை தவிர்த்து ஆறறிவு என்று சொல்லக்கூடிய இந்த மனித இனத்திற்கு உரிய ஒரு தன்மை. அதுதான் நிச்சயமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய வேதம் தொடங்கி, அந்த வேதத்தினுடைய சாராம்சத்தை தாங்கி இருக்கின்ற உபநிடதங்கள் தொடங்கி, அந்த உபநிடத்தினுடைய சாராம்சங்களாக இதிகாசங்களும், அதேபோல் 6 தரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய தத்துவ மரபை தாங்கி இருக்கின்ற 6 தரிசனங்களிலே யோக தரிசனம் என்ற ஒரு மரபும் அதிலே உள்ளடக்கமாக இருக்கின்ற அந்த தன்மையிலும், அதை தொடர்ந்து இதை எளிமையாக இந்த உண்மை பொருளை புரிய வைப்பதற்காக புராணங்கள் என்றும், அதை தொடர்ந்து தற்போது நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்திருக்கின்ற எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயக்கல்ப பயிற்சி, எளிய முறை அகத்தாய்வு பயிற்சி, எளிய முறை தவப்பயிற்சி என்ற பயிற்சிகளை ஒரு மனிதன் முழுமையாக பின்பற்றுகின்ற பொழுது அவன் அந்த பேரானந்த பெருநிலையை அடைய முடியும் என்ற கருத்தை அவர் நமக்கு அருளி சென்றிருக்கின்றார். இந்த மனிதனுடைய அந்த ஆன்மீக பயணத்திலே அடைய வேண்டிய நிலை என்ற ஒரு உயர்ந்த நிலை, அதை அடைவதற்காக மனித சமூகம், மனித குலம் எந்த ஒன்றை சரியாக பின்பற்றுகின்ற பொழுது அந்த நிலையை அடைய முடியும் என்பதை நம்மளுடைய யோகிகள், நம்மளுடைய ரிஷிகள், நம்முடைய அறிஞர் பெருமக்கள் குறிப்பாக இன்றைய தலைப்பிலே இணைத்து கொண்டிருக்கின்ற 5 கோஷங்கள் என்று சொல்லக்கூடிய, 5 உரை என்று சொல்லக்கூடிய மனித நோடு 5 உரைகள் இணைந்திருக்கின்றன. அந்த 5 உரைகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வியலுடைய பயணத்தினுடைய உச்சக்கட்ட நிலையை அடைவதற்கு இந்த 5 நிலைகளை எவர் ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு அதற்கான பயிற்சிகளை தினந்தோறும் சாதனை செய்து வருகின்றார்களோ அவர்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது தீர்க்கமான நம்மளுடைய தீர்க்கதரிசிகளினுடைய அது ஆழமான ஒரு உண்மை பொருள். நம்மளுடைய இந்த 5 கோஷங்களை பற்றி எந்த உபநிடதம் உரைக்கின்றது என்றால், தைத்திரிய உபநிடதம் தான் இந்த 5 பஞ்ச கோஷங்களை பற்றி பேசுகின்றது. இந்த 5 கோஷங்களிலே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்களாக அவர்கள் பிரித்து இந்த 5 கோஷங்களுக்குமான பயிற்சி முறைகளையும் யோக நெறியிலே அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இந்த 5 கோஷங்களை மட்டும் தெரிந்து கொள்வது இந்த பேச்சினுடைய முடிவு அல்ல. ஆனால் அந்த 5 கோஷங்களையும் புரிந்து கொண்டு அந்த 5 கோஷங்களுக்குமான யோக பயிற்சிகளை, யோக நெறிகளை
தொடர்ந்து ஒருவர் அனுஷ்டானித்து வருகின்ற பொழுது அது அவருடைய உயர்ந்த வாழ்வினுடைய நோக்கத்தை அடைவதற்கு அது ஒரு கருவியாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அன்னமய கோஷம் என்பது ஒரு ஸ்தூல உடல், பார்க்கின்ற பரு உடல். ஆனால் இந்த கோஷத்தை தவிர்த்து இருக்கின்ற மற்ற கோஷங்கள் அனைத்துமே ஸ்தூலமாக இருந்து செயல்படக்கூடிய, சூக்குமமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு உண்மை பொருளை நோக்கி செல்வதற்கான உணர்வை பெறக்கூடிய அற்புதமான நான்கு லேயர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பஞ்ச கோஷங்களிலே தெளிவாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே வருகின்ற மூன்று கோஷங்கள், ஒன்று அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். இந்த மூன்று கோஷங்களும் நம்மளுடைய உடல் மனம் சார்ந்த செயல்பாட்டிலே அது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே இந்த மூன்றை பற்றியான சரியான புரிதல்கள் இருந்தால் நாம் நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு அது நம்மை அழைத்துச் செல்லும். முதலிலே நாம் அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய உடலை நாம் சிந்தனை செய்கின்றோம். அன்னமய கோஷம் என்பது அந்த சொல்லிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்னத்தால் நாம் உண்கின்ற, அதே போல் நாம் அருந்துகின்ற நீர் உள்ளிட்ட பொருட்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அன்னமய கோஷத்தை பொறுத்தளவு உணவுகளால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த உடல் என்பது நாம் பிறந்தது முதல், நாம் கருவிலே உண்டானது முதல் நம்மளுடைய இறப்பிர் வரை செல்கின்ற பொழுது இது ஒரே விதமான உடலாக இருக்கிறதா என்று பார்த்தோமேயானால் கண்டிப்பாக அது கிடையாது. குழந்தை பருவத்திலே இருந்த நம்மளுடைய வடிவமும், அதற்கடுத்து வருகின்ற இளமை பருவத்திலே இருந்த வடிவமும், முதுமை பருவத்திற்கு வருகின்ற பொழுது இந்த பார்க்கின்ற இந்த பருவுடல் என்று சொல்லக்கூடிய இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய இவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இதனுடைய தன்மையிலே மாற்றம் ஏற்படுகின்றது. இளம் குழந்தை பருவத்தில் இருந்த வடிவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இருந்த வடிவத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. இதிலிருந்து ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்க்கின்ற அன்னமய கோஷம் என்ற பரு உடல் என்பது ஒரு நித்திய பொருள் அல்ல. நித்திய பொருள் என்பது உண்மை பொருள் அல்ல. நிலையில்லாத தன்மையுடைய ஒரு ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளுக்குள் உயிர் என்ற ஒரு தன்மை இயங்கிக் கொண்டிருக்கின்ற வரையில் அதற்கு உடல் என்று பெயர். அந்த ஜடத்தை விட்டு உயிர் வெளியே செல்கின்ற பொழுது அதற்கு பிணம் என்று பெயர். இந்த உடல் என்பது நிலையில்லாத தன்மை உடையது என்பதை முதலிலே நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நித்திய பொருள் அநித்திய பொருள். நித்திய பொருள் என்பது என்றும் எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலும் நம்மோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய, நம்மளுடைய வாழ்விலே தொடர்ந்து வரக்கூடிய, அதைத்தான் நம்மளுடைய இந்து தர்மம், இந்து தத்துவங்கள் அனைத்துமே நாம் பிறவியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த உடல் என்ற நிலையில்லாத தன்மையுடைய உடல், ஆனால் இன்றைய வாழ்விலே நாம் அதிகமான பிரச்சனைகளை இந்த உடல் அளவிலே சந்திக்கின்றோம். இன்று சொல்லப்படுகின்ற, அதாவது சித்த மருத்துவத்திலே கிட்டத்தட்ட 4448 வியாதிகளை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கின்றது. தற்போது இன்று உடல் அளவிலும் சரி, மன அளவிலும் சரி, இன்று தோன்றி இருக்கின்ற பல்வேறு விதமான வியாதிகள் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பெயின் ஏற்படுத்தக்கூடியது, உடலிலே வலியை ஏற்படுத்தக்கூடிய உடல் நோய்களுக்கு ஆட்பட்டு அந்த உடல் நோய்களை சரி செய்வதற்கான முயற்சியிலே அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் காலத்தையும் முழுமையாக கழிக்கின்ற அந்த நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உடல் முழுவதும்
அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அதை சரியாக முறையாக பேணாமல் உடல் அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகள், குறிப்பாக இன்றைய தினம் உலக அளவிலே அதிகமான இறப்பு விகிதத்தை ஏற்படுத்தக்கூடிய இருதயம் தொடர்பான வியாதிகள், அதேபோல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய வியாதிகள், இது போல பல வியாதிகள் இன்றைய தினம் மக்களிடம் அதிகமாக குடிகொண்டு மக்களை துன்புறுத்தி வாட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி வருகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் நம்மளுடைய அறியாமைதான் அதற்கு மூல காரணம். இந்த உடலை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதற்கு அடிப்படையாக அந்த உடலிலே வருகின்ற நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அப்ப இந்த நம் உடலிலே இருக்கின்ற பஞ்சேந்திரிய கருவிகளும் சரி, ஞானேந்திரிய கருவிகளும் சரி, அதாவது கண்மைந்திரிய கருவிகள் என்று சொல்லக்கூடிய செயல் கருவிகள், ஞான இந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு கருவிகள், இந்த இரண்டு கருவிகளையும் எவர் ஒருவர் சரியாக இயக்குவதற்கு, இவர் சொல்கின்ற அடிப்படையிலே அந்த கருவிகள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றதோ அன்று இவருக்கு வருகின்ற உடல் அளவிலான மன அளவிலான வியாதியினுடைய அளவு குறைந்துவிடும். பொதுவாகவே ஞான இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து கருவிகள் உடலுக்கு அறிவை வாங்கி தருகின்றது. ஆனால் அந்த அறிவை வாங்கி அதை நம்மளுடைய உடலானது அனலைஸ் பண்ணி அதற்கான விடையை கொடுக்கின்ற பொழுது அதை செயல்படுத்துவது என்பது நம் உடலிலே இருக்கக்கூடிய கண்மை இந்திரிய கருவிகள் என்று சொல்லக்கூடிய செயல் கருவிகள். அந்த செயல் கருவிகளை நாம் முறைப்படுத்துகின்ற அந்த அற்புதமான நோக்கத்தை எவர் ஒருவர் புரிந்து கொள்கின்றாரோ அவர் இந்த உடல் அளவிலே இருக்கின்ற பெயின், அதாவது வலி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற அடிப்படையிலே நம்மளுடைய இந்த அன்னமய கோஷம் என்ற உடலை சரிபடுத்திக் கொள்வதற்காக பல்வேறு யோக பயிற்சிகளை நம்மளுடைய யோகிகள் வடிவமைத்திருக்கின்றார்கள். அதை நான் சொல்வதற்கு முன்னால் முதலிலே நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சிகளிலே குறிப்பாக இந்த அன்னமய கோஷத்தை பேணக்கூடிய வகையிலே அவர் சிறப்பாக சொல்கின்ற ஐந்தில் அளவு முறை, நான் ஏற்கனவே ஒன்றை வலியுறுத்தி சொன்னேன், நம்முடைய இந்த செயல் கருவிகளை முறையாக பயன்படுத்துகின்ற பொழுது, ஏனென்றால் இந்த உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமான அந்த பிரச்சனை வருவதற்கான அடிப்படை காரணம் என்பது நம்மளுடைய உடல் அன்னத்தால் நீரால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அன்னம் போல் எண்ணம் என்று சொல்வார்கள், அன்னத்திற்கும் எண்ணத்திற்கும் தொடர்பு வருகின்றது. அதை அடுத்த வருகின்ற அந்த மூன்றாவது உடலிலே அதை பற்றி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்திலே இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய உணவால் ஆக்கப்பட்டிருக்கிறது, அந்த உணவால் மட்டுமே இந்த உடவினுடைய தன்மை அமையவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில சொல்வாங்க, நான் உணவை சரியமைத்து சரியாக வைத்துக் கொண்டேயானால் எனக்கு பிரச்சனை வராதா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அதற்குத்தான் எளிமையாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஐந்தில் அளவு முறையை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், செய்கை, இந்த ஐந்தில் அளவு முறையை எவர் ஒருவர் முறையாக பின்பற்றுகின்றாரோ, இந்த ஐந்தும் அளவு முறை மீறவும் கூடாது, அளவு முறை குறையவும் கூடாது. நம்மளுடைய வள்ளுவ தெய்வ புலவர் வள்ளுவ பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. ஆனால் இது எதற்காக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், பாதம் பித்தம் கவத்தை பற்றி அது குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நாம் உண்கின்ற உணவோ, நாம் உண்கின்ற செயல்களோ, செய்கின்ற செயல்களோ, நாம் எண்ணுகின்ற எண்ணங்களோ கூட இந்த நம்மளுடைய பார்க்கின்ற இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பரு உடலே பல்வேறு விதமான வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது நம்ம உடலிலே அமைந்திருக்கின்ற எண்டோகிரின் என்று சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்புகளுடைய சுரப்புகளும் சரி, நம்மளுடைய மூளையினுடைய ஹைப்போதலாமஸ் பகுதி, பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் என்று சொல்லக்கூடிய
அங்கே அமைந்திருக்கின்ற பல்வேறு ஹாப்பி ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய பீனியல் கிளான் செக்ரீட் பண்ணக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன், அதை மாதிரி செரட்டோனின், ஆக்சிடாக்சின் போன்ற இந்த ஹார்மோன்கள் எல்லாம் இந்த ஐந்தில் அளவு முறையை சரியாக பின்பற்றுகின்ற பொழுது அது நம் உடலிலே உடலை உடல் செயல்பாடுகளை உடலில் நடக்கின்ற வளர்ச்சிதை மாற்றங்களை சரியாக பேணுவதற்காக அது உதவிகரமாக இருக்கும். அடுத்து இந்த யோகிகள் வந்து இந்த அன்னமய கோஷத்திற்கான பயிற்சிகளை நம்மளுடைய பழமையான கடையோக பயிற்சிகள், அதாவது கதையோக பயிற்சிகள் சொல்லுவாங்க, சில பேர் கடையோக பயிற்சிகள் சொல்லுவாங்க. க என்றால் சூரியன், டா என்றால் சந்திரன். நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த சூரிய சந்திரகலை என்று சொல்லக்கூடிய இடகலை பிங்கலையினுடைய இந்த சூட்சமங்களை சரி சமப்படுத்துகின்ற பயிற்சியை தான் அவர்கள் இந்த அன்னமய கோஷத்திற்கு உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த பயிற்சியிலே ஆசன பயிற்சிகள், பிரணயாம பயிற்சிகள் அன்னமய கோஷத்திற்கும் உண்டு, பிராணமய கோஷத்திற்கும் உண்டு. அடுத்து முத்திரை பயிற்சிகள், அடுத்து சத்கிரியாஸ் என்று சொல்லக்கூடிய உடலை தூய்மை செய்யக்கூடிய பயிற்சிகள், இது எல்லாம் அன்னமய கோஷத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பயிற்சி முறைகளை சரியாக எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவர் அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த உடலை சரியாக பேண்பதற்கு, அதில் இருந்து வரக்கூடிய உடல் வலியை டாலரன்ஸ் பண்ணுவதற்கும் சரி, அதிலிருந்து விடுபடுவதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த பயிற்சி முறைகள் உருவாக்கி கொடுக்கும் என்று கூறி, அடுத்து இருக்கின்ற பிராணமய கோஷம் என்ற ஒரு கோஷத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பிராணமய கோஷம், அதாவது பிராணன் அப்படின்னா, நம்ம உடம்புல மொத்தம் 10 விதமான பிராணன் இருக்கு. அதுல பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் என்று சொல்லக்கூடிய 5 பிரதான வாயுக்கள் இருக்கும். அதை தொடர்ந்து தனஞ்சயன் உள்ளிட்ட 5 வாயுக்கள் நம்மளுடைய உடலிலே இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்மளுடைய நோய் அன்னமய கோஷத்தில் வருவதற்கும், ஆனால் அதை வரவிடாமல் தடுப்பதற்கும் அதற்கு மூல காரணமாக இருப்பது நம் உடலிலே இருக்கக்கூடிய இந்த பிராண சக்தியானது ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து ஒரு விதமான செயலை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த இடங்களிலே, அந்த குறிப்பிட்ட மையங்களிலே இருக்கக்கூடிய பிராண ஓட்டம் சீராக இருக்கின்ற பொழுது அது நம்மளுடைய அன்னமய கோஷத்தையோ அதற்கு அடுத்து வருகின்ற மனோமய கோஷத்தையோ ஒரு சரியான, ஒரு நேர்த்தியான, ஒரு சின்க்ரோனைஸ்டு நிலையில வைத்துக் கொள்வதற்கு இந்த பிராணமய கோஷம் என்பது மிக உதவிகரமாக இருக்கின்றது. இதை ஆங்கிலத்தில் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்வார், வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்வார். ஏன் இதை வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள், ஏன் இதை லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த பிராண சக்தியானது ஒரு டைனமிக் ஃபோர்ஸ், இயங்கக்கூடிய ஆற்றல். நான் கையை இப்படி தூக்கணும் அப்படின்னா என்னுடைய பிராணன் இயங்கினா தான் கையை தூக்க முடியும். நான் கண் விழித்து பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய கண்ணிலே இருக்கக்கூடிய கூர்மன் என்ற வாய்ப்பு செயல்பட்டால்தான் என்னுடைய பார்வையை நான் கேட்கும், பார்வையை பார்க்க முடியும். இப்படி உடலினுடைய உள்ளே இருந்து இயங்குகின்ற இந்த பிராண சக்திகளில், பிராணம் என்று சொல்லக்கூடிய அந்த வாயுக்கள் எல்லாம் சரியான இடத்திலே சரியாக செயல்படுவதற்கு எவர் ஒருவர் பழக்கப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் இந்த பிராணமய கோஷத்தை சரியாக வைத்துக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் நம்மளுடைய யோகிகள் இந்த பிராணமயம், பிராணயாமம் என்ற ஒரு பயிற்சியை வடிவமைத்திருக்கிறார். பொதுவாகவே இந்த பிரணயாமம் என்ற பயிற்சிக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, பிராணன் என்றால் லைஃப் ஃபோர்ஸ், அடுத்து இயமம் என்றால் கட்டுப்பாடு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கட்டுப்பாடு என்பதை விட அதை முறைப்படுத்துவது, எந்தெந்த இடங்களிலே பிராணன் இயங்குகின்றதோ அந்தந்த இடங்களிலே இருக்கக்கூடிய பிராணனை சரியாக இயக்குவதற்கான பயிற்சி முறைகளை நாம் பயிற்சி செய்வது. ஆனால் இந்த ஆசன பயிற்சிகளை பொறுத்தளவு ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிராணமயம் பிரணயாமம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியானது உடலிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய பிராண சக்தியை சீராக பரவுவதற்கு அது உதவிகரமாக இருக்கின்றது. இதிலே குறிப்பாக 5 மேஜர் பிராணன் என்று சொல்லக்கூடிய பார்த்தோம். அதுல 2 விஷயம் குறிப்பாக பிராணன், அபானன், இந்த இரண்டும் நம்மளுடைய உடலிலே எப்பொழுதுமே ரொம்ப சீராக இயங்கிக் கொண்டிருக்கும். ஏன்னா இது ரெண்டும் இயங்கினாத்தான் நம்ம உடம்பு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம
எந்த விதமான நோய்களும் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு இந்த ரெண்டு பிராணனுடைய எல்லா பிராணனும் முக்கியம். ஆனால் இது இரண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிராணன் என்பது எங்க இருக்கும் அப்படின்னா, ஹெட்ல இருந்து நம்மளுடைய நேவல் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய பிளசண்டா தாய்சை இணைப்பு திசை இருக்கு, அந்த பகுதியில தான் அது அமைக்கும். தொப்புள் கொடி இருக்குதுல, தொப்புள், அந்த தொப்புள் பகுதி வரைக்கும் தான் இந்த பிராணன் இயங்கும். அதாவது தலையில இருந்து இங்க வரைக்கும் இயங்கும். அதுக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே நம்மளுடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய, ஆதார சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் ஏரியா இருக்குதுல, அந்த ஏரியால செயல்படுவது என்பது என்ன அப்படின்னா அபானன் என்ற வாயு. குறிப்பா இந்த காலத்துல வியாதிகள் அதுங்க இயற்கை மருத்துவத்துல சொல்கின்ற பொழுது, உடலிலே இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் முறையாக வெளியேற்றம். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் மூன்று வகையான கழிவுப் பொருட்கள், ஒன்று திட கழிவுப் பொருள், ஒன்று திரவ கழிவுப் பொருள், ஒன்று வாயு கழிவுப் பொருள். இந்த மூன்று கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு யோக பயிற்சிகள் மிக முக்கியம். இந்த மூன்று கழிவுகளும் உடலிலே அதிகமாக தேக்கம் பெறுகின்ற பொழுது, நம் உடலில் ஓடுகின்ற அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய தன்மையானது தடைபடுகின்ற பொழுது, அந்த தடை அந்த இடத்திலே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தி, அந்த இடத்திலே ஒரு வலியை ஏற்படுத்தி, அந்த இடத்திலே ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடியதாக அது அமைந்துவிடும். எனவே இயற்கை மருத்துவத்தின் அடிப்படையிலும் கூட நாம் இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு முக்கியமான பணியை செய்வதிலே நம்மளுடைய அபானம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஏனென்றால் இந்த பிராணன் எப்பொழுதும் அதனுடைய இயக்கமானது மேல் நோக்கிய இயக்கமாக இருக்கும். அபானன் என்ற அதனுடைய வாயுனுடைய இயக்கம் என்பது டவுன்வர்ட். எதுக்கு இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது. அதனாலதான் அதனுடைய லொக்கேஷன்ஸ் எங்க இருக்கு அப்படி பார்த்தோம்னா, நம்மளுடைய தொப்புள்ள இருந்து ஆதார சக்கரம் வரைக்கும் அந்த வாயு நின்று செயல்படும். அப்ப நம்ம உடம்புல பிராணசக்தி சரியா இல்லை அப்படின்னா இந்த கழிவுப் பொருட்களும் முறையாக வெளியேற்ற முடியாது. அப்ப தினந்தோறும் நாம் வந்து இந்த பிராணாயாம பயிற்சியை நாம் செய்கின்ற பொழுது, நம்மளுடைய இந்த பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த லேயர்ல 72,000 நாடி நரம்புகள்ல தேங்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறைதான் இந்த பிராணாயாம பயிற்சி முறை. முதலிலே நாம் எந்த கோஷத்தையும், இந்த கோஷத்தினால் நம்மளுடைய உடலிலே எந்த விதமான விளைவை ஏற்படுத்துகின்றது, அப்பொழுது அதை சரி செய்கின்ற பொழுது நாம் எப்படி நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள. ஏன்னா இந்த பிசிக்கல் பெயின், மென்டல் பெயின் என்று சொல்லக்கூடிய உடல் வலி, மன வலி, இந்த இரண்டு வழிகளிலிருந்து எப்பொழுது நாம் விடுபடுகிறோமோ அதற்கு அடுத்து தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயணத்திற்கு செல்ல முடியும். இந்த வழிகளிலே இருந்து விடுபடாமல் இதற்குள் சுழண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் யோகிகள் வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பயிற்சி முறைகளை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பிராணமய கோஷத்துல பிராணாயாமம் என்பது யோகிகள் கான்செப்ட். நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சியிலே இந்த பிராணமய கோஷத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, பிராணசக்தியை சரியாக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகளிலே மிக மிக அற்புதமான பயிற்சி. அதாவது நான் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து விட்டோ, இல்லை ஏதோ ஒருவர் சொன்ன கருத்தை உள்வாங்கி கொண்டோ இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இன்று யோகா என்பது உலக அளவிலே பிரசித்தி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோமானால், ஸ்பிரிச்சுவலை வைத்து இது மக்களிடம் பரவவில்லை. இது எப்பொழுது யோகா தெரப்பி என்று வந்ததோ, நோய்களுக்கான சிகிச்சையை அளிக்கக்கூடிய ஒரு மாற்று மருத்துவம், சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவம் என்று எப்பொழுது வந்ததோ அன்றுதான் இந்த யோகா என்பது உலக அளவிலே பல மக்களால், இந்த இந்திய திருநாட்டிலே மண்ணிலே தோன்றிய இந்த மக்கள் பின்பற்றுகிறாரோ இல்லையோ, மேலை நாட்டு மக்கள் அதிகமாக இந்த பயிற்சிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்கர்கள் இந்த பயிற்சியை அதிகமாக செய்து வருகிறார்கள். இன்றைய இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலே பல மேலை நாட்டு அறிஞர் பெருமக்கள் இந்த யோக பயிற்சி செய்வதனால், குறிப்பாக பிராணாயாம பயிற்சிகள் செய்வதனால் எந்த விதமான முறையில் இந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர்கள் இன்று நமக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதோ ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையிலே நான் இதை முன்வைக்கவில்லை. நான் நீண்ட நெடிய காலமாக நான் யோக துறையிலே கொண்டிருக்கின்ற அந்த அனுபவ அறிவையும்,
தற்போது தற்காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆய்வின் அடிப்படையிலும் உங்களுக்கு இது இந்த கருத்தை நான் முன்வைக்கின்றேன். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சியிலே மிக மிக பிரணயாமம் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளுடைய நுட்பங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்ற முதலிலே அந்த நித்தியானந்த தவம் என்று சொல்லக்கூடிய நித்தம் நித்தம் ஆனந்தம் நித்தியானந்தம், நித்தம் நித்தம் ஆனந்தம் நித்தியானந்தம், உடல் வலி மனவழி இரண்டையும் போக்கக்கூடிய தவத்திலே நித்தியானந்த தவம் என்பது, அது தவம் என்று சொன்னாலும் கூட நாம் அந்த இடத்திலே நம்மளுடைய உள்ளங்காலில் இருந்து மூச்சை இழுத்து கொண்டே உச்சந்தலை வரை செல்வோம், உச்சந்தலையிலே இருந்து மூச்சை விட்டு கொண்டே உள்ளங்கால் வரையில் செல்வோம். இப்படி தொடர்ந்து 20 முறை 30 முறை நாம் செய்கின்ற பொழுது நம்ம உடலிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலையானது நம்மளுடைய அந்த பிராண சக்தி அந்த வைட்டல் போர்ஸ் என்பது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் சீராக பரவுவதற்கு பாவனையோடு செய்தால் அது பரவும். அப்பொழுது நம்மளுடைய உடலிலே எந்த இடத்திலும் இந்த 72,000 நாடிகளிலும் தேக்கம் ஏற்படாது. எனவே இது ஒரு முதன்மையான மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற எளிமையான பயிற்சி. இது தவம் என்று சொன்னாலும் கூட இது பிரணயாம பயிற்சியினுடைய நுணுக்கங்களை எல்லாம் இணைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பயிற்சி. அதற்கு அடுத்து இந்த பிராணமய கோஷத்தை வடிவமைக்கின்ற எளிய முறை பயிற்சிகளிலே நரம்பு தசைநார் முயற்சி பயிற்சி என்று சொல்லக்கூடிய அந்த 7 நிலைகளை எவர் ஒருவர் மெதுவாக நிதானமாக அந்த பயிற்சியை செய்கின்ற பொழுது, அதுவும் தினந்தோறும் அந்த பயிற்சியை செய்கின்ற பொழுது நம்ம நாடிகளிலே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு பிராண சக்தி சீராக உடல் முழுவதும் பரவுகின்ற பொழுது அதற்கு முதலிலே இருக்கக்கூடிய உடல் என்ற நிலையையும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மனம் இந்த இரண்டையும் ஒரே நேர்கோட்டில் செலுத்துவதற்கு இந்த பயிற்சிகள் பயன்பெறும். அதற்கு அடுத்து இதில் சொல்லப்படுகின்ற பயிற்சி கபாலபதி பயிற்சி. அது மட்டுமல்லாது உடற்பயிற்சி அனைத்து பயிற்சிகளுமே கண்களை மூடி தவமாக நாம் அதை உணர்ந்து செய்கின்ற பொழுது நம்ம உடம்புல அந்த 40-45 நிமிடங்கள் இந்த பயிற்சியை 9 விதமான பயிற்சியும் செய்கின்ற பொழுது நம்மளுடைய உடலிலே ஜீவகாந்த சக்தி சீராக பரவுகின்றது. எனவே இந்த பயிற்சிகளை தினந்தோறும் செய்தால் இந்த பிராணாமய கோஷத்தையும் அன்னமய கோஷத்தையும் சரியாக வைத்துக் கொண்டோமேயானால் நமக்கு உடல் அளவிலே மனதளவிலே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் மூலமாக வருகின்ற வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையையும் இந்த பயிற்சியும் உங்களுக்கு தருகின்றது. எனக்கு உடல்ல வலி இருக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது, பயிற்சி பண்ண பண்ண அந்த வலியை தாங்குகின்ற தன்மையை கூட இந்த பயிற்சி கொடுக்கிறது. இன்னைக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உலக அளவிலே கொடுக்கின்ற பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மனதை மடைமாற்றுவது. அவங்களுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின் அதிகமா இருக்கும், அவங்களை மடைமாற்றுவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோக பயிற்சிகள் இசை பயிற்சிகள் அவங்க எது விரும்புறாங்களோ அது தொடர்புடைய இதை சொல்லும் போது அவங்களுடைய மனமானது அதிலே மடைமாற்றுகின்ற பொழுது இந்த உடல் அளவிலே மனதளவிலே இருக்கக்கூடிய வழியிலே இருந்து அவர்கள் விடுபட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சமீபத்திய ஆய்வுகள் நிரூபித்து அதனுடைய அடிப்படையில அவர்களுக்கான பயிற்சி முறைகளையும் உருவாக்கி தருகின்றார்கள். எனவே இந்த பயிற்சிகளை முறையாக செய்கின்ற பொழுது இந்த பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த கோஷத்தை நாம் சரியாக பேணும். அடுத்து வரக்கூடிய மனோமய கோஷம், ஏனென்றால் நான் இந்த 3 கோஷத்தையும் சொல்கின்ற பொழுது இந்த 3மே உடல் அளவிலே மனது அளவிலே அதிகமான தாக்கத்தை அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய 3க்கும் 1க்கும் 1 நேரடியாக தொடர்புடையவை. மற்ற 2 கோஷங்களும் அதற்கு அப்பாற்பட்ட மிக சூட்சமாக இருக்கக்கூடிய கோஷங்கள். இந்த மனோமயம் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆளுமை என்று சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி, அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய சென்சேஷன் உணர்வு, இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மனோமய கோஷத்தினுடைய வடிவமைப்பு. இந்த மனோமய கோஷம் சரியா இருக்கணும், ஏன்னா இதை வந்து சைக்கிக் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனோமய கோஷத்தை இன்னொரு பெயர், அது பேர் வந்து சைக்கிக் லேயர். இது ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த அன்னமய கோஷம் என்பது பிசிக்கல் லேயர் சீத் அப்படின்னு சொல்லுவாங்க, உரைன்னு சொல்லுவோம். அடுத்து வரக்கூடிய பிராணமய கோஷம் வந்து எனர்ஜி சீத், அதாவது வந்து எனர்ஜி பாடி. இப்ப வரக்கூடிய மனோமயம் என்பது சைக்கிக் லேயர், மென்டல் லேயர் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு இன்னொரு மறைமுகமா என்ன அப்படின்னா சைக்கிக் லேயர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவம் என்பது உடல் தசைகளுக்காக
அவசரத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு வைத்திய முறைகள். அதாவது ஹார்ட் அட்டாக் இருக்கிறவருக்கு நான் இயற்கை மருத்துவம் தான் பண்ணணும்னா அது முடியாது. ஆக்சிடென்ட்ல இருக்கக்கூடியவருக்கு ரத்தம் வந்து அதிகமா லாஸ் ஆகிட்டு இருக்கும், அவருக்கு வந்து நான் இந்த மருத்துவம் பண்ண போறேன்னா அது சரியா வராது. இப்ப இது போன்ற வியாதிகளுக்கு எல்லாம் அவசரமாக கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை என்பது என்ன அப்படின்னா அலோபதி மருத்துவ முறை. ஆனா சின்ன சின்ன நம்ம உடலிலே வரக்கூடிய தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தற்போதைய ஒரு அழுத்தமே தவிர அதுக்காக நம்ம போய் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம் பத்தியெல்லாம் அதுதான் இப்போ அதுதான் அறியணும். அப்ப அதுக்கு வந்து இயற்கையாகவே நம்ம நேச்சுரல் ஹீலிங் பண்ணக்கூடிய மெத்தடை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உயிர் சக்தியில இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுடைய அளவு எப்பொழுதுமே குறையாது. ஆனால் இந்த அலோபதி மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உயிர் செல்களை போய் அழிக்கிற தன்மையை இது பார்க்கும். அதாவது எதிர்விளைவை ஏற்படுத்தும். எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அதுல உடம்புல நம்ம உடம்புல சில பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ஆனா இயற்கை யோகா மூலமாகவோ இல்ல அக்குபஞ்சர், அக்குப்ரச, யுனானி, நேச்சுரல் மருத்துவம் இது போன்ற மருத்துவத்துல கொடுக்கக்கூடிய மருத்துவங்கள், ஹோமியோபதி, சித்த மருத்துவம், இந்த மருந்துகள் எல்லாம் சரியாக சுத்தி முறையோடு தயாரிக்கப்படுகின்ற பொழுது அந்த மருந்துகள் நம்முடைய உடலுக்கு, உடல் செல்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாம, நான் சொல்வது சுத்தி முறையோடு கூடிய முறையாக தயாரிக்கப்பட்ட மருந்துகளானால் அது நம் உடலிலே நம்மளுடைய எந்த விதமான எதிர்விளையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் சுத்தி முறையிலே அந்த அந்த மருந்து பொருள் தயாரிக்கின்ற பொருளிலே இருக்கக்கூடிய அந்த தன்மையை நீக்கி விட்டுதான் அந்த மருந்தை தயாரிக்கிறதுனால அது எதிர்விளைவே கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில மருந்துகள் வந்து இன்னைக்கு சித்த மருத்துவம் எல்லாம் அவ்வளவு சுத்தி முறைகள் இல்லாம நிறைய தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கு வருது. கடுக்காய் பொடி எல்லாம், கடுக்காய் பொடி வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கடுக்காய் கொட்டையை அரைக்க கூடாது, கடுக்காய் தோல் தான் அரைச்சு கொடுக்கணும். ஆனா நம்ம வந்து ஏற்கனவே கடுக்காய் ஒரு மண்டலம் உண்டோம்னா நம்ம கோழை பூண்டி எரியலாம்னு சொல்லிட்டு கடுக்காய் பொடியை டெய்லி சாப்பிடுவாங்க. காலை மாலை இரவுன்னு சொல்லும் போது அதை உண்பது என்பது சரி, ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு வரக்கூடியது அது சரியானதா என்பதை பார்த்துதான் உண்ணும். ஏன்னா கடுக்காய் பொடி தோலினுடைய விலை அதிகம், அவங்க வந்து குவான்டிட்டி அதிகமாக வர்றதுக்காக என்னாங்க சில பேர் அந்த விதையோடு சேர்ந்து அரைப்பாங்க. விதை வந்து நம்ம உடம்புக்கு அதிகமான எதிர்விளைவை, குறிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்கோஜின்கள் என்று சொல்லக்கூடிய கேன்சரை பட வைப்பதற்கு தூண்டக்கூடிய அந்த செல்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எதிர்பொருள் அந்த பொருளிலே இருப்பதாக சில மருத்துவர்கள், குறிப்பாக இயற்கை மருத்துவர்கள், இந்த சித்த மருத்துவத்திலே பிரசித்தி பெற்றவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. இந்த அடிப்படையிலே நம்மளுடைய இந்த மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடிய சைக்கிக் லேயர் இருப்பதிலாம், இந்த சைக்கிக் லேயர் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த அலோபதி மெடிசின கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய யோகிகள் சொல்லி சென்றிருக்கின்ற இந்த வியாதியினுடைய பெயரை அவர்கள் போது தற்காலத்திலே அவர்கள் உபயோகித்து வருகின்றார்கள், பயன்படுத்தி வருகின்றார்கள். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ். வாட் இஸ் சைக்கிக் ஏற்கனவே சொல்லிட்டோம், அது மென்டல் லேயர். சோமேட்டிக் என்பது பாடி. அப்ப முதல்ல வியாதி எங்க வருது அப்படின்னா மனத்துலதான் வருது, மென்டல் லேயர்லதான் வருது, அது சைக்கிக் லேயர்லதான் ஃபர்ஸ்ட் வருது. இந்த சைக்கிக் லேயர்ல வர்றதுதான் எங்க போய் நம்மளுடைய உடலை தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அன்னமய கோஷத்தை தாக்குறது. இது எப்படி இந்த வியாதி தாக்குறத நான் அடுத்து இதை பற்றியான விளக்கம் சொல்லிவிட்டு இமீடியட்டா நான் அதை பத்தி சொல்லிடுறேன். நம்மளுடைய யோகிகளுடைய கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சைக்கிக் லேயர் தான், மென்டல் பாடி தான். அந்த அதை அந்த மென்டல் அந்த மனத்தை எவர் ஒருவர் ஸ்ட்ரென்தனிங்கா வச்சுக்கிறாரோ, எவர் ஒருவர் பலமாக வைத்துக் கொள்கிறாரோ, அவருக்கு எந்த விதமான நோய்களும் உடம்புல தாக்காது. சில பேர் கூட சொல்லுவாங்க இந்த பிராணிக் ஹீலிங் எல்லாம் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த லேயர்ல தான் முதல்ல டிசீஸ் உள்ள வரும், அந்த லேயர்லயே நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ பண்ணிட்டோம், இல்ல அந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு அந்த இடத்துல எனர்ஜி ஃப்ளோ பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த நோய் உள்ள வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேயர் என்ன அப்படின்னா இந்த மனோமயம் லேயர் என்று சொல்லக்கூடிய அந்த லேயர் தான். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல கடல்ல போய் குளிச்சுட்டு வர்றாங்க பாத்தீங்களா, கடல்ல போய் குளிச்சுட்டு வரும்போது இந்த ஊட்டநில குளிச்சுட்டு அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எங்க இருக்கக்கூடிய சக்கரங்கள்லாம் பிளாக் ஆயிருக்கோ அதெல்லாம் கடல் தண்ணியில் குளிக்கும் போது இந்த லேயர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கியூர் ஆகும், எங்கெங்கெல்லாம் தடை இருக்கோ அது ஃபுல்லா. அதனாலதான் வந்து அவங்க கடல்ல குளிக்கணும் அப்படின்றது அந்த காலத்துல வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சைக்கிக் லேயர் வந்து நம்மளுடைய யோகிக் கான்செப்ட் படி, இப்ப நோய்க்கு நல்ல மூல காரணம் எது நல்லா தெரிஞ்சுக்க உங்க மனம்தான். இந்த மன லேயரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அதுல வச்சு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு யோகி கான்செப்ட சொல்லி அப்ப உங்களுக்கு புரியும்.
யோகி கான்செப்ட் என்ன சொல்றாங்க, ஆதித்ய வியாதி அனாதித்ய வியாதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஆதித்ய வியாதி என்பது அந்த வியாதியை பிரித்தால் கூட அந்த ஆதி அதை பல்வேறு வகை கட்டமைப்புகளாக அவர்கள் பிரிக்கின்றார்கள். ஆனால் நினைக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஆதித்ய வியாதி அனாதித்ய வியாதிக்கு மூல காரணம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த யோகிகளுடைய கான்செப்ட் படி நம்மளுடைய மென்டல் அஜிடேஷன், அதாவது நம்மளுடைய அதாவது இம்ப்ராப்பர் மென்டல் ஃப்ரீக்வன்சி ரேட், எப்பொழுது எல்லாம் வந்து 14 சைக்கிள் பெர் செகண்ட்ஸ்க்கு மேல மனம் வந்து போகுதோ அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி ரேட் எப்படின்னா இஸ் எ ஷார்ட் வேவ் லென்த் இருக்கும். அப்படி ஷார்ட் வேவ் லென்த் மென்டல் அஜிடேஷன் வருகின்ற பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சைட்டி, அக்ரஷன், பயம் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சு. அப்ப மனத்தினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரீக்வன்சி தொடங்குறதுக்கும் அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கும் நல்ல லென்த் இருக்கணும். ஆனா இப்ப என்ன ஆகுது, இந்த மென்டல் அஜிடேஷன் ஆகும் போது அது ஷார்ட்டா இருக்குது அந்த வேவ் லென்த். அப்படி இந்த ஷார்ட் வேவ் லென்த் வரும்போது இந்த ஷார்ட் வேவ் லென்த் எந்த கோஷத்தை போய் பாதிக்குது அப்படின்னா, அந்த பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த கோஷத்தை பாதிக்குது. நல்லா கவனிங்க, நீங்க கோபமா இருக்கும் போது அந்த மனநிலையில உங்களுடைய மூச்சை நீங்க கவுன்சி அப்படின்னா உங்களுக்கு அது வந்து குறுகிய மூச்சாக, ஷார்ட் பிரத்தாக இருக்கும், நீண்ட மூச்சாக இருக்காது. நல்லா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அடுத்து அடுத்து கோபப்படும் போது டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொடுக்கக்கூடிய தண்டனை தான். ஓம் என்பது வந்து வாழ்த்து வளமுடன் ஐயா. ஏதோ இடையில ஸ்பீச் வருதுயா? ஆமாங்க ஆமாங்க, மியூட் பண்றேன் மியூட் பண்றேன். வாய்ஸ் கரெக்டா வருதாயா? ஐயா கிளியரா இருக்கு, உங்க வாய்ஸ் கிளியரா இருக்குயா, ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த மென்டல் அஜிடேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷார்ட் பிரேக்கை உண்டாகும். இப்ப இதே இது நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு அமைதியா இருக்கும்போது, இல்லைன்னா தவம் முடிச்சுட்டு நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களுடைய பிரத்தை செக் பண்ணி அப்படின்னா, அந்த பிரத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, லாங் அண்ட் டீப் பிரீத்தா இருக்கும், நீண்ட மென்மையான மூச்சாக இருக்கும். நீண்ட மென்மையான மூச்சு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல லாங்கா போய் வரும். ஃப்ரீக்வன்சி ரேட் வந்து எப்போ வந்துடும் அப்படின்னா, பிலோ 7க்கு வந்துடும். மெடிடேஷன் முடிச்ச உடனே நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி மென்டல் ஃப்ரீக்வன்சி ரேட் பிலோ 7க்கு வர்றதுனால அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேவ்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப இந்த மனோமய கோஷத்துல நம்மளுடைய மன தொடர்புடைய சைக்கிக் தொடர்புடைய பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எதை தாக்குதுன்னா, நம்மளுடைய பிரத், பிராணமய கோஷத்தை தாக்குகின்றது. அப்படி ஷார்ட் பிரத் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஷார்ட் பிரத் காரணமாக நம்மளுடைய மூச்சு முழுமையாக இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்துணை செல்களுமே எல்லா செல்களும் சரியாக இயங்குவதற்கு பிராணசக்தி போய்கிட்டே இருக்கணும். அது மூளை செல்களாக இருக்கட்டும், இதய செல்களாக இருக்கட்டும், நரம்பு செல்களாக இருக்கட்டும், தசை செல்களாக இருக்கட்டும், எந்த செல்களாக இருந்தாலும் அத்துணை செல்களுக்குமான எனர்ஜி தொடர்ந்து போயிட்டு இருக்கணும். ஆனால் எப்பொழுது இந்த ஷார்ட் பிரத் என்று சொல்லக்கூடிய மனதினுடைய அலைச்சுழல் வேகம் அதிகரிக்கின்ற பொழுது, நம்மளுடைய பிராணமய கோஷத்தை பாதிக்கின்ற பொழுது, இந்த பிராணமய கோஷம் உடலிலே ஓடக்கூடிய அந்த ஜீவகாந்த ஓட்டம், பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய வைட்டல் போர்ஸினுடைய ஓட்டத்தை அது தடைப்படுத்தும். குறிப்பிட்ட பிராணசக்தியானது ஷார்ட் பிரத் ஆனவுடனே நம்மளுக்கான தேவையான மூச்சு உள்ளே போகாத பொழுது, அப்ப அந்த நேரத்திலே உடலிலே என்ன விதமான இயக்கம் நடைபெறும்னா, அந்த பிராணசக்தி சீராக எல்லா செல்களுக்கும் போகாது. அப்படி சீராக அந்த பிராணசக்தி போகாத பொழுது நம்ம உடல் உறுப்புகள்ல ஒவ்வொருவங்களுக்கும் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கு. எந்த உறுப்புக்கு பகுதியில நம்மளுக்கு வீக்னஸ் இருக்கோ அந்த உறுப்பை அது பாதித்து விடும். இதுதான் நோய்க்கான அடிப்படையான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பயிற்சியை சரியா பண்ணணும் அப்படின்னாவே நம்ம எந்த விதமான வியாதி வராது. தெளிவா சொல்லிட்டேன், இந்த நோய்க்கான மூல காரணமே மனம்தான், மனத்தை. அதுக்காகத்தான் சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய அந்த லேயர்ல வரும்போது பிராணமய கோஷம் லேயர் தான் சென்ட்ரல் லேயர். அதனால நல்ல வேலை யோகிகள் பிரிக்கும் போது இந்த 3 லேயர்ஸ் வந்து ஆர்டரா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு அதுக்கு இணைப்பை ஏற்படுத்துவது இந்த அந்த பிராணன் தான் என்ன பண்ணுதுன்னா மனத்தையும், பிராணன் வந்து லென்த்தி ஆயிடுச்சு லாங் அண்ட் மென்மையான பிரித்து, அதாவது நீளமான மென்மையான பிரத் இருக்கும் போது உங்களுடைய மனமும் அமைதியா இயங்கும். உங்களை உடல்ல இருக்கக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், டென்ஷன், சைக்கலாஜிக்கல் இந்த மாதிரி கோவப்படுறது, பயம் கொள்றது எல்லாமே ரிடியூஸ் ஆயிடும்.
அப்ப இந்த ரெண்டையும் கரெக்டா டியூன் பண்ணி கொண்டு போகக்கூடியது யார் அப்படின்னா இந்த பிராணன். அதனாலதான் இட் இஸ் எ வைட்டல் போர்ஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரி ஆர்கன்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் எ சைக்கிக் பார்ட். இன்னைக்கு அதிகமா பார்த்தோம் அப்படின்னா யாரை கேட்டாலும் நல்லா இருக்கல என்னமோ வாழ்க்கை வாழ்றோம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவாகவே மன அழுத்தம் அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த அணுகுமுறை என்பது அவர்களுக்கு முறையாக இல்லை. அந்த அணுகுமுறை மாறுகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷமாக செய்யக்கூடிய வேலை கூட அது கடினத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இந்த மூன்று லேயரை பற்றி சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த மூன்று லேயர் தான் மனிதனுடைய உடல் அளவிலே மனது அளவிலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாக அது அமைந்திருக்கின்றது. இப்ப இந்த மனோமய கோஷத்தை, இந்த மனோமய கோஷ லேயரை உரையை சரிப்படுத்துவதற்காக என்ன பயிற்சி முறைகள் இருக்கிறது என்று பார்த்தோமையானால், மகரிஷியினுடைய முதலிலே நான் சொல்கின்ற பொழுது ஒன்றை தெளிவாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு, அகத்தை ஆய்வு செய்வது. எவர் ஒருவர் அகத்தாய்வு பயிற்சியை, அகத்தாய்வை மௌனத்தில் இருந்து கொண்டோ இல்லை தனித்தனியாக அந்த பயிற்சிகளை பயிற்சி செய்கின்றார்களோ, அப்படி பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த பயிற்சியிலே ஒரு நுணுக்கமாக ஒரு நுட்பமான இன்டலெக்சுவல் வளர்கின்ற பொழுது அடுத்து வருகின்ற அந்த தவ பயிற்சியிலே, அகத்தவ பயிற்சியிலே நம்மளுடைய மனம் ஒன்றுவதற்கான ஒரு தயாரிப்பு நிலை பயிற்சியாக இந்த அகத்தாய்வு பயிற்சி அமைந்திருக்கின்றது. எனவே அகத்தாய்வு பயிற்சியை நாம் சரியாக செய்கின்ற பொழுது அந்த அகத்தாய்வு பயிற்சி அதை தொடர்ந்து வருகின்ற தவ பயிற்சிகள் நம்மளுடைய மனதை வலுப்படுத்துவதற்கான, ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவதற்காக, எவர் ஒருவருடைய மன ஆற்றல் வலிமையாக இருக்கின்றதோ அந்த வலிமையானவர்களுடைய மன ஆற்றலிலே அவருடைய உடல் அளவிலே மனதளவிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட சமாளிக்கக்கூடிய திறனை அந்த மன வலிமை அவர்களுக்கு உறுதிப்பட உதவி செய்வதாக அமைந்துவிடும். அப்ப அடுத்து பார்க்கின்ற பொழுது யோக பயிற்சிகளிலே என்ன பயிற்சி முறைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், ஒன்று மனோமய கோஷத்துக்கு, ஒன்று பிராணாயாமமும் கொடுக்குறாங்க. ஏன்னா பிராணாயாமம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து பிராணமய கோஷத்துக்கு மட்டும் கொடுக்குறான்னு கிடையாது. ஏன்னா பிராணாயாமம் வந்து மென்டல் லேயரை சரி பண்ணுது. நான் அதை பத்தி தெளிவா முதலே சொன்னதுனால திருப்பி நான் அதை பத்தி விளக்கவில்லை. நீங்க மீண்டும் அந்த பேச்சை கேட்டு பார்க்கும்போது அந்த இது உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்து இந்த பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்திலே இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய பகிரங்க யோகால இருக்கக்கூடிய அஞ்சு நிலைகள்ல இந்த பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய வித்ராயல் சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐந்து புலன்களை சரியாக முறைப்படுத்தி பயன்படுத்த தெரிந்து கொள்வது. அந்த பிரத்யாகார பயிற்சியும் எதற்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி அப்படின்னா இந்த மனோமய கோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. அடுத்து வருகின்ற ரெண்டு லேயர் வந்து இது வந்து மிக மிக ஒரு சூட்சமமான லேயர், ரொம்ப சூக்மமானது. அடுத்து இந்த மனத்து மனம் என்று சொல்லக்கூடிய இந்த மென்டல் லேயருக்கும் அடுத்து வரக்கூடிய இன்டலெக்சுவல் லேயர் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானம் என்பது அறிவு. அப்ப மனோமய கோஷத்துக்கு அறிவு இருக்குல்ல, ஏன்னா சென்சரி ஆர்கன்ஸ் வந்து எதை கொண்டு வருதோ அந்த உணர்வு இன்ப உணர்வா துன்ப உணர்வாகவும் உணரக்கூடியது யார் அப்படின்னா மனோமய கோஷம். அப்ப மனோமய கோஷத்துக்கு இருக்குல்ல அறிவு இருக்கு, அதுவும் அறிவு தான். ஆனால் இது வந்து ஹையர் நாலேஜ், சம்திங் பியாண்ட் தி நார்மல் சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்மளுடைய ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட அறியக்கூடிய அறிவை தாண்டி இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். இது அதிகமாக யாருக்கு வேலை செய்கின்றதோ அவர்கள் அந்த நிலையை, அறிவு என்ற ஒரு உயர்ந்த நிலையை அடைவது. இது ஹையர் குவாலிட்டி ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜ் என்ன அப்படின்னா, பொதுவா என்ன அப்படின்னா நம்மளுடைய மூளை தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியது. எதற்கு, ஏன், எப்படி என்ற கேள்வி வருகின்ற பொழுது அந்த கேள்வியான கேள்வி வருகின்ற பொழுதுதான் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்காம இருந்தா பதில் கிடைக்காது.
இந்த ஏன் எதற்கு எப்படி என்ற வினா எங்கே எழுகிறது என்றால் விஞ்ஞான மயக்கோசம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்டெலக்சுவல் பாடி. இந்த இன்டெலக்சுவல் பாடிய எவர் ஒருவர் அதை சரியா, ஏன்னா எதை சரியாக அங்க பேன்றது என்ன அர்த்தம்னா, இவர் வந்து அந்த மைண்ட் மென்டல் லேயர்லயே பதில கொடுத்து முடிச்சுக்குவார். ஆனா இவர் எங்க போக மாட்டார் அப்படின்னா இன்டெலக்சுவல் லேயருக்கு போக மாட்டார். அதுல கூட நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல கூட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன், ஒரு ஜென் கதை. அந்த ஜென் கதையை வச்சோம்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். என்ன அப்படின்னா, ஒருவர் மட்டும் நனையவில்லை அப்படின்ற ஒரு ஜென் கதை. அந்த கதையிலே ஒரு ஜென் குரு தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர் ஒன்றை சொல்லி அவர்களுக்கு அன்றைய தினம் ஒன்றை போதனை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உங்களுடைய அந்த இன்டெலக்சுவல் நாலேஜ் அவங்களுக்கு எப்படி இருக்கு, வேலை செய்தான் பார்க்கறதுக்காக அன்றைய தினம் அவர் போதிப்பதற்காக அவர்களை அழைத்து அவர் போதனை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் அந்த ஜென் குரு சொல்கின்றார், கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அப்படி கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது இருவர் அந்த மலையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் மட்டும் நனையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை நிறுத்துறாரு. நிறுத்தினோடனே ஒரு சீடர் உடனே எந்திரிச்சு, குருவே ஒருவர் நனையலன்னா இன்னொருத்தர் எப்படி நனையாம இருந்தார் அப்படின்னு, இதுதான் இன்றைய உங்களுக்கான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்லுங்க அதுக்கு என்ன, ஏன் ஒருவர் மட்டும் நனையவில்லை. அதுல ஒரு சீடன் சொல்கின்றான், ஐயா இந்த மாதிரியே வந்து அவன் மலையில வரும்போது நல்ல குடை மழை பெய்து தெரிஞ்சு அவன் குடையை எடுத்துருப்பான், குடையை பிடிச்சிருப்பான், அதனால நடந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கதையில சொல்லும் போதே இருவர் வந்தாங்க ஒருவர் தான் நனஞ்சு நனைகிறான்னு சொல்லும் போதே நிறுத்திட்டாரு. இன்னொருத்தான் என்ன சொல்றான், இல்ல இல்ல அது அப்படி கிடையாது, மழை பெய்யும் போது அவர் என்னன்னா ஒரு இடத்துல போய் அவர் நின்றுப்பாரு, ஒரு கூரையில போய் நின்று பாரு, அதனால அவர் நடந்துக்க மாட்டார் அப்படின்னு. அந்த உடனே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. உடனே மூன்றாவது உடனே சீடர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்களே பதில் சொல்லுங்க. நான் ஒருவர் மட்டும் நனையவில்லை, அடுத்து சொல்ல வருகின்ற பொழுது இருவரும் நனைந்தார்கள் நான் என்ற அந்த 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 சொல் அந்த வரியை நான் முழுமை செய்வதற்குள் நீங்கள் வினாவை கேட்டு விட்டீர்கள். அப்ப இதுதான் என்ன அப்படின்னா, இந்த மனம் இருந்து செயல்படக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருவர் மட்டும் நனையவில்லை அப்படின்றதோட மனம் செயல்படுத்துறோம், அதுவே பதில் சொல்லி அனுப்பி விட்டுரும். ஆனா அதுக்கடுத்து என்ன வருது, அந்த முடிவானது என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். இதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். அதுக்கடுத்து வரக்கூடிய முடிவு என்ன, முடிவுல என்ன சொல்ல போறாரு, இருவரும் நனைந்தார்கள். அப்ப அந்த அதுதான் இன்டெலக்சுவல். இப்ப இந்த இடத்தோட நின்றுட்டா மனலேயரோட நின்றுவோம். அதனாலதான் இந்த வாழ்க்கையில பல பேருக்கு இடையில இந்த உறவுகள் முறிவுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா, இந்த இன்டெலக்சுவல் லேயரை யாரும் பயன்படுத்தல. ஒருத்தர் ஒண்ணு சொன்ன உடனே இவங்களே ஒரு யூகித்து இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த யூகத்தினுடைய அடிப்படையில அவரை தவறாக புரிந்து அவங்களே தவறாங்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்ற அந்த அடிப்படையிலேயே வச்சுட்டு அவரை பற்றியான தவறான கண்ணோட்டத்தை அவர்கள் பலரிடம் பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இதுதான் தவறு, இன்டெலக்சுவல் லேயர். அதனாலதான் நம்ம மகரிஷி சொல்கின்ற வருது அந்த வார்த்தை தான் இந்த இன்டெலக்சுவல் லேயரை டெவலப் பண்றதுக்கான ஒரு வார்த்தை. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தேர் தெளிவாய். நீ சொல்லால் மட்டும் நம்பாதே, பிறர் சொல்கின்ற வெற்று வார்த்தைகளால் மட்டும் நீ நம்பாதே. ஏனென்றால் வார்த்தை என்பது பவர்ஃபுல்லானது. நீ சுயமாய் சிந்திக்கின்ற பொழுது, சுயமாய் சிந்திக்கின்ற பொழுது அந்த சிந்தனை அறிவு என்பது உன்னுடைய இன்டெலக்சுவல் அந்த விஞ்ஞான அறிவை அது உனக்கு ஒரு இன்டியூஷனாக கொடுக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, இன்டியூஷன் என்று ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த அதனுடைய அடிப்படையில நம்ம வேலையை செய்யணும்னு சொல்லுவோம். நம்மளுடைய உள்ளுணர்வு ஒன்று சொல்லி அடுத்தவங்க சொல்றாங்கன்னு செய்யக்கூடாது. ஏன்னா அடுத்தவர் அவர் என்ன லேயர்ல இருந்து சொல்றாரு கிடையாது. ஆனா எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நாம் புதிதாக தொடங்குகின்ற பொழுது செய்கின்ற பொழுது தவநிலையிலே அமர்ந்து நல்ல நுணுங்கி போகின்ற பொழுது நம்மளுடைய உள்ளு உணர்விலே ஒரு இன்டியூஷன், உள்ளு உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த இன்டியூஷன் வரும். இதை இப்படி செய்தால் சரியாக இருக்கும். அந்த இன்டியூஷன் படி எவர் ஒரு அந்த அறிவின் படி எவர் ஒருவர் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரவே வராது. அவருக்கு பிரச்சனை வருவதற்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த இன்டெலக்சுவல் பாடி வெரி க்ளோசர் டு தி ஆனந்த மயக்கோசம். அடுத்து வரக்கூடிய இந்த பிளஸ் பாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமய கோசத்துக்கு வெரி க்ளோஸரா இருக்கிறது யார் அப்படின்னா, இந்த விஞ்ஞானமய கோசம் என்று சொல்லக்கூடிய அந்த கோசம் தான் அது வெரி க்ளோஸரா இருக்கு. அப்ப அந்த ஆனந்தமய கோசம் நம்மளுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஞ்ஞான மய கோஷத்திற்கு யோகிகள் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக மௌனம். மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மன அலைச்சுழல் விரைவாக குறைந்து நம்மளுடைய உடலில் இயக்கங்கள் உள்ள அதனுடைய இயக்கங்கள் எல்லாம்
சற்று மந்தப்படுகின்ற பொழுது, சற்று குறைவை குறைவாக நிதானமாக அது இயங்குகின்ற பொழுது நம்மளுடைய அறிவை நோக்கிய பயணம், நம்மளுடைய இன்டலெக்சுவல் அறிவை தூண்டக்கூடியதாக அது அமைந்து விடுகிறது. அப்ப அடுத்து மெடிடேஷன், தவம். தவம் அகத்தவம், அகத்தவம் வந்து எந்த தவம் பண்ணாலும், இத்தனை முறை தவம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு பிடித்த நான் இதை செய்கின்ற பொழுது என்னுடைய மனம் ஒருமுகப்படுகிறது என்று நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அந்த தவத்தினை நீங்கள் முறையாக பயிற்சி செய்கின்ற பொழுது இந்த விஞ்ஞானமய கோஷத்தினுடைய அந்த இன்டியூஷன் என்று சொல்லக்கூடிய உள் உணர்வு அறிவை பெறுவதற்கான அது வழியாக அமைந்து அது உங்களுடைய வாழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று கூறி அடுத்த லேயருக்கு வந்தோம். அது கடைசி லேயர் பிளஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தமய கோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அதுதான் ஆனந்தம். சிற்றின்பம் பேரின்பம் என்று சொல்லக்கூடியதிலே சிற்றின்மை என்பது தற்காலிகமான ஒன்று. சென்ஸ், ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ல உணவை சாப்பிடுகின்ற பொழுது வருகின்ற அந்த சென்ஸ் என்று தற்காலிகமானது. ஆனால் அதை விட உயர்ந்த அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பேரானந்த நிலை என்று சொல்லக்கூடிய ஆனந்தமான நிலை. ஆனா இந்த நிலை என்பது பேரறிவான உண்மை பொருளோடு நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய இந்த சூட்சமான அந்த உயிர் ஆற்றலை வியாபித்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச எனர்ஜியோடு நம்ம இணைத்துக் கொள்கின்ற பொழுதுதான் இந்த ஆனந்தமய கோஷம் என்ற நிலையை நாம் அடைய முடியும். ஆனால் அந்த ஆனந்தமய கோஷம் நிலையை உடல் அளவிலே நாம் பார்த்து கொண்டு தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். எது அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் என்பது ஆனந்தமய கோஷம். தூங்கி எந்திரிச்சோடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சிறப்பா நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அதுதான் ஆனந்தமய கோஷம். ஆனா அது தற்காலிகமானது, முழுமையானது கிடையாது. தூக்கம் நம்மளுக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா ஆனந்தமய கோஷத்தை தான் அது சொல்கிறது. ஆனந்தமய கோஷம் என்பது நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சைலண்ட் ஆயிருது, ரொம்ப லோ ஃப்ரீக்குவன்சி ரேட்ல நம்மளுடைய மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நிலை ஃப்ரீக்குவன்சி இங்க நின்றோம் நல்ல தூக்கத்துல, ஆழ்ந்த தூக்கத்துல. அப்ப அந்த நிலையை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பேரின்ப நிலை, பேரானந்த நிலை. இந்த பேரின்ப நிலை எப்பொழுது கிட்டும் என்றால் நம்மளுடைய உடலிலேயே இந்த சித்தறிவுக்குள் உட்பட்டு கட்டுப்பட்டு இருக்கின்ற இந்த உயிர் என்பது இந்த ஐந்து புலன்களுக்குள் கட்டுப்பட்டிருக்கின்ற நிலையில் இருந்து அந்த ஐந்து நிலைக்கு உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நிலைகளையும் விட்டு அது உடல் அளவை விட்டு வியாபிக்கின்ற பொழுது, பிரபஞ்ச அளவிலே வியாபிக்கின்ற பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்கள், கோடான கோடி சூரிய குடும்பங்கள், பால்வெளி மண்டலங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரானந்த அறிவு நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் கிட்டும் என்பதை இந்த பயிற்சி முறையிலே நம்மளுடைய வேதாந்திகள், நம்மளுடைய தத்துவ யானைகள், நம்மளுடைய யோகிகள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் அமைத்துக் கொள்கின்ற பொழுது நீங்கள் விரும்புகின்ற மனிதனுடைய ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுடைய உயர்ந்த நோக்கமான பேரானந்த பெருநிலை என்று சொல்லக்கூடிய இந்த இறப்பு பிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலே இருந்து விடுபட்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஒரு பயிற்சியாக இந்த யோக பயிற்சிகள் இருக்கிறது என்று கூறி இந்த அற்புதமான தினத்திலே இந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த நிகழ்வினுடைய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் இந்த நிகழ்வு அதை தொடர்ந்து நாம் 11 மணி வேறொரு நிகழ்வில் நாம் இருப்பதனால் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த கால அளவிலே நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு முன்னால் அறிவுறுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நான் தற்போது இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது கேள்வி பதில் வினா ஒரு 5 நிமிடங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்குள் உங்களுடைய வினாக்களை கேட்டீர்களானால் அது சம்பந்தமான தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறையருளையும் குருவர்களையும் மீண்டு வணங்கி என்னுடைய நிகழ்வை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. மகரிஷியோட பிறந்த நாள் விழால எங்களுக்கு கொடுத்த அற்புதமான அருள் உரையா இதை நாங்க எடுத்துக்கிறோங்க ஐயா. மிக அற்புதமான உரை, ஆழ்ந்து நிறைய விளக்கங்கள், நிறைய கருத்துக்கள். இந்த விஷயங்களை எங்களால் இன்னும் நிறைய கேட்ச் பண்ணணும், டைம் தான் பார்த்தல. அடுத்த முறை வந்து இதே தொடர்பாக அடுத்த இடையில ஒரு வகுப்பு வைத்துக் கொள்ளலாங்கய்யா. அன்பர்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் ஐயாட்ட கேட்கலாம்.
காசி விஸ்வநாதனையா பேசுங்கயா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்கயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடையா. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மன்னிக்கிறீங்கயா, நமக்கு 11 சொல்லி சொல்லி கேள்வி கேட்டு கேள்வி மட்டும் கேட்டுட்டு டக்கு 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 கொஞ்சம் போயிருங்கயா. ரைட் 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 டக் 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 ஐயா, அந்த மனம் அந்த 5 வகை கோஷங்கள் சொன்னீங்கல்ல? ஆமா ஐயா. அது பூரா மனதினுடைய இயக்க நிலை தானே? மனதினுடைய இயக்க நிலை தானே, மன இயங்குற நிலை தானே? மனதினுடைய இயக்க நிலை, மனதினுடைய இயக்க நிலை மட்டும் அல்ல. ஏனென்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்துப்படி மனம் என்பது உயிரினுடைய படத்தக்கை நிலைதான். மனம் என்பது உயிரினுடைய படர்க்கை நிலை. ஆனால் இந்த நுட்பமான இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய, நான் தொடக்கத்திலே இந்த உரையிலே நான் சொன்னேன், அதாவது அன்னமய கோஷத்தை தவிர்த்து வருகின்ற மற்ற அனைத்து கோஷங்களுமே சூட்சகமானவை. இவை எல்லாம் எந்த நிலையிலே இருந்து செயல்படுகின்றது என்றால், அறிவு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த அறிவிலே இருந்து வரக்கூடிய உயிரிலே இருந்து வரக்கூடிய அந்த இயக்கங்கள் தான். இது என்னுடைய வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய வாய்ஸ் தெளிவா இல்லையா? நன்றி. பேசுங்கயா. வாழ்க உடன் அன்பர்கள், வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சீதாராணி அம்மா பேசுங்கம்மா. இப்ப இது வாய்ஸ் கிளியர் இல்லைங்கம்மா கொஞ்சம். ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. பக்கத்துல வச்சு பேசுங்கம்மா, உங்க வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல. ஹலோ சார், எல்லாத்துக்கும் பயிற்சி முறைகள் சொல்லுங்க சார். ஆனந்தமய சார், ஹலோ சார். சார் ஆனந்தமய கோஷம், சார் ஆனந்தமய எல்லாத்துக்கும் பயிற்சி முறைகள் சொல்லிருக்கீங்க. ஆனந்தமய கோஷத்துக்கு என்ன பயிற்சி? ஆனந்தமய கோஷத்துக்கு வந்து ஆனா பயிற்சி முறை வந்து தவம், அதே மாதிரி மௌனம், இந்த ரெண்டுமே வந்து ஆனந்தமய கோஷத்துக்கான பயிற்சிகள். நம்ம எது வந்து விஞ்ஞானமய கோஷத்துக்கு பண்றோமோ அதே பயிற்சி முறை தான் நம்மளுடைய ஆனந்தமய கோஷத்துக்கு வருது. அதனால வந்து தவமும் மௌனம் என்று சொல்லக்கூடியதும் இந்த ஆனந்தமய கோஷத்தினுடைய நிலையை அடைவதற்கான பயிற்சி முறை. வாழ்க வளமுடன். நல்ல வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற வேற அன்பர்கள் கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? மங்கை பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. மங்கை அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. கொஞ்சம் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிருச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வேற எதுவும் வினாக்கள் இருக்காயா? தொடர்ச்சி நாளைய தினம் பரமக்குடி மனவளக்கலை அறக்கட்டளையிலே இப்பிறவி கழிந்தால் எப்பிறவி கிடைக்குமோ என்ற தலைப்பிலே நான் தொடர்ந்து
இதோடு சார்புடைய ஒரு பேச்சை நான் பேசுகிறேன், என்னுடைய சிந்தனையை நான் அமைத்து கொண்டிருக்கிறேன். எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் நாளை மாலை 4:30 அளவிலே பரமக்குடி அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கோடு இணைகின்ற பொழுது அந்த கருத்துக்களை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கூறி மீண்டும் அனைத்து இந்த பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் அமைக்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா அவர்களை வாழ்த்திடலாம். இந்த அற்புதமான சிந்தனை நமக்கு வழங்கிய முனைவர் பிரசாத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக மேம்பாடு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் ஒருமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நம்ம அடுத்த சனிக்கிழமை தொடர்ச்சி வச்சுக்கலாமா ஐயா? அடுத்த சனிக்கிழமை என்ன தலைப்பியா பண்ணிக்கலாம்? தலைப்பு இதே, இந்த தலைப்பை ஒட்டி இதை முழுமையாக்குற மாதிரியே பேசலாம் ஐயா. சரி, அப்ப நான் என்ன தலைப்புன்றதை வந்து உங்களுக்கு சரியா என்னால கொடுக்க முடியல. நீங்க டைம் நல்லா எடுத்துக்கலாம். சரியா, ரைட், நல்லது. தலைப்பு பஞ்சகோஷங்களை பத்தி இவ்வளவு விரிவா விளக்கமா எங்களுக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா? நல்லதுங்கய்யா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.